அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிறையினத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகிறோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள், அக்களிப்போடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். உலகெங்கும் ஆளும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தொழில் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. எரேமிய புத்தகம் 31:13 இவ்வாறு வாசிக்கின்றோம். அவருடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் என்று சொல்லி. அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய நாளில் தாய் திருச்சபையானது 126வது சங்கீதம், அதாவது அந்த திருப்பாடலை தியானிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த திருப்பாடலில் வெறும் 6 வசனங்களை உள்ளடக்கியது. இந்த 6 வசனங்களை நாம் தியானித்து பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் தன்னுடைய மக்களுக்கு செய்த எண்ணிலடங்காத நன்மைகளை நினைத்து பார்க்கப்படுகின்றது. அவருடைய அழுகையை அனைத்தையும் மாற்றி மகிழ்ச்சியான பாதைக்கு அவர்களை அழைத்து சென்றதை நினைவு கூறப்படுகின்றது. இந்த திருப்பாடலை நாம் 2 வகைகளாக பிரிக்கலாம். 1 பகுதியை 1-4 இறைவார்த்தைகளை படிக்கின்ற போது, இஸ்ரேல் மக்கள் சிறை இருப்பும் அதிலிருந்து அவர்கள் திரும்பி தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்ததை நினைவு கூறுகின்றது. 2வதாக,
ஐந்து மற்றும் ஆறு இறை வார்த்தைகள் கடவுளின் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அபரிமிதமான பொழிந்ததை நினைவு கூறுகின்றது. குறிப்பாக ஒன்றிலிருந்து நான்கு இறை வார்த்தையை படிக்கின்ற போது இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்வில் அடிமையிலிருந்து வாழ்ந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. எதற்காக அடிமை வாழ்வு என்று சொன்னால், இஸ்ரேல் மக்கள் கடவுள் செய்த எண்ணிலடங்காத நன்மைகளை மறந்துவிட்டு மனப்போன போக்கில் வாழ்ந்ததனால அவர்கள் பாபிலோன நாட்டிற்கு அடிமைப்படுத்தப்படுகின்றார்கள். கிமு 585 ஆண்டிலிருந்து ஏறக்குறைய 70 ஆண்டுகளாக அடிமை வாழ்வு அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த அடிமை வாழ்விலிருந்து மீண்டுமாக அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வருகின்றார்கள். அந்த அடிமை வாழ்வில் இருக்கின்ற போது அவர்கள் நினைத்த காரியம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய தேசத்திற்கு நாங்கள் எப்பொழுது போவோம், தேசத்துக்கு சென்று எப்பொழுது அந்த எருசலேம் தேவாலயத்தில் நாங்கள் ஒன்று கூடி யாவே இறைவனை வழிபடுவோம் என்று சொல்லி எண்ணத்தோடு அங்களை அங்கலாய்ப்போடு அவர்கள் நினைத்து அந்த தருணங்களை அந்த வசனங்கள் உள்ளடக்கியிருக்கின்றது. குறிப்பாக அவருடைய போராட்ட வாழ்வை அந்த வசனங்கள் குறிப்பிடப்படுகின்றது. எத்தனையோ நன்மைகளை செய்த இறைவனை மறந்த தருணத்தை நினைத்து பார்த்து நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்தோம் என்று சொல்லி தங்களுக்குள்ளாக சொல்லி அவர்கள் மீண்டு வந்து கடவுள் கொடுத்த அந்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்த்து அவர்களுக்கு மகிழ்ச்சியாக மாற்றுகின்றார். அவருடைய துன்பங்கள், கண்ணீர், கஷ்டங்கள், அழுகை அனைத்துமே மகிழ்ச்சியாக மாற்றுகின்ற அந்த தருணத்தை ஐந்து மற்றும் ஆறு வசனங்களை உள்ளடக்கின்றது. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் விவசாயம் என்பது வெகு பெரிய ஒரு போராட்ட காலமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் காலச்சூழ்நிலை என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. எந்த நேரத்தில் மழை வரும் என்றது அவர்களுக்கு தெரியாது. இரண்டாவதாக பார்க்கின்ற போது அங்கிருந்த அந்த பூச்சிகள், குறிப்பாக அந்த வெட்டி கிளைகள், அந்த பூச்சிகளின் மூலியமாக அவருடைய விவசாய தொழிலானது மிகவும் மோசமான சூழ்நிலை இருந்தது. அவர்கள் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதத்தில் அவர் போராடி அந்த விளைச்சலை விளைத்தாலும் கூட அந்த பூச்சிகள் அவர்கள் விளைச்சலை கொன்று அதை சாவடிக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற போது அவர்களுடைய எதிரி நாட்டு படை வீரர்கள் வந்து அவர்கள் அறுவடை செய்வதற்கு முன்பாக, அவர்கள் நாளைக்கு அறுவடை செய்கின்றார் என்று சொன்னால் இன்று இரவே வந்து அவருடைய விவசாய நிலங்களை சூறையாடி சென்றுவிடுவார்கள். அந்த அறுவடையை தீக்கரையாக்கி விடுவதாக அந்த வரலாறு கூறுகின்றது. இதனால தான் அவர்கள் கண்ணீரோடு விதை விதைப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த வசனமானது சொல்லப்படுகின்றது. அவர்கள் விதை விதைக்க செல்கின்ற போது கண்ணீரோடு செல்கின்றார்கள். அந்த கண்ணீரோடு செல்கின்ற போது ஆண்டவரிடத்தில் முறையிட்டு செல்கின்றார்கள். இந்த விளைச்சலை எங்களுக்கு 100 மடங்காக தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் விளைச்சலை விளைக்கின்ற போது அவர்கள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வதாக அந்த திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றது. நம்முடைய வாழ்வுக்கு வருகின்ற போது எந்த ஒரு செயலில் நானும் நீங்களும் செய்கின்ற போது கடவுளுடைய திட்டத்திற்கு அர்ப்பணிக்கின்ற போது கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்பதை முழுமையாக நம்பி நாம் அர்ப்பணித்து வாழ்கின்ற போது கண்டிப்பாக அந்த துன்பம் அனைத்துமே மகிழ்ச்சியாக மாறும். அதனால தான் மத்தேயு நற்செய்தியில் 11:28 இறை வார்த்தையில் அழகாக இயேசு சொல்கின்றார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் மாறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கின்றார். அப்போ ஆண்டவரிடத்தில் நானும் நீங்களும் முழுமையாக சரணடைகின்ற போது கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து இந்த காரியத்தை கடவுள் தான் எனக்கு கொடுத்தார், கடவுளால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவரிடத்தில் நான் நீங்கள் அர்ப்பணிக்கின்ற போது கண்டிப்பாக நம்முடைய துக்கம் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தில் போராடி கொண்ட இந்த தருணத்தில் இந்த திருப்பாடல் நினைவு கூறுவோம். கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு செய்த நன்மைகளை இன்று எனக்கும் செய்வார், என்னுடைய குடும்பத்திற்கும் செய்வார், என்னுடைய தொழிலுக்கும் செய்வார் என்று சொல்லி முழுமையான நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் சென்றோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதில் வெற்றி நிச்சயம், கண்டிப்பாக அதில் ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை காலமெல்லாம் வழிநடத்துகிற அன்பு தகப்பனே, இதோ எங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தில் உம்மை நம்பி நாங்கள் எடுக்கின்ற அனைத்து காரியத்தையும் ஆசீர்வதித்தலும், மீண்டும் இயத்தகு செயல்கள் உங்களுக்கு புரிவேன் என்று யோசுவாவின் மூலமாக அன்று இஸ்ரேல் மக்களுக்கு அறிவித்தது போல எங்களுக்கும் வியத்தகு செயல்களை செய்து எங்களையும் உம்முடைய அன்பு கரம் கொண்டு வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டோரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.